எனக்கு தெரியும் அப்படின்னு தொடங்கி, எனக்கு தான் தெரியும், என்ன தவிர வேற எவனுக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பமாகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தலகணம். நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நமக்கு தன்னம்பிக்கை வேணும், ஆனால் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் நமக்கு தன்னடக்கம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, உடனே ஆமாடா தலகணம் இருந்ததுன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது, அதுக்கப்புறம் நமக்கு தோல்வி தாண்டா அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒருத்தனுக்கு, தலகணம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாதோ, அதுக்கப்புறம் தோத்துட்டு தான் இருப்போமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. உடனே அந்த ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு இவனும் தன்னோட குரு கிட்டே போனான். போய் குரு கிட்ட கேட்டான், தலகணம் இருந்ததுன்னா நம்மளால ஜெயிக்க முடியாதா குருவே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவனுங்களுக்கு புரிகிற மாதிரி குரு ஒரு அழகான கதையை சொன்னார். அர்ஜுனன் ஒரு முறை தீர்த்த யாத்திரை போகிறதுக்காக ராமேஸ்வரம் போயிருந்திருக்கான். அங்கே போயிட்டு அந்த பாலத்தை பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டு இருந்திருக்கான். அப்போது ஒரு குரங்கு வந்து கேட்டிருக்கு, எதுக்கு இந்த பாலத்தை பார்த்து சிரிச்சிட்ருக்க அப்படின்னு. அப்போது அர்ஜுனன் சொன்னான்னா, ராமன் தேவையில்லாமல் கல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சு பாலம் கட்டியிருக்க வேண்டாமே, அம்புகளாலேயே பாலத்தை கட்டியிருக்கலாமே, வேலையாவது சீக்கிரம் முடிஞ்சிருந்துருக்கோம்ல அப்படின்னு சொன்னானான். அப்போது அந்த குரங்கு கேட்டுச்சான், அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா, அப்படியே கட்டினாலும் என்ன மாதிரி குரங்குகள்லாம் அதில் போக முடியுமா, அப்படி போனால் அதை தாங்குமா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது அர்ஜுனன் சொன்னானா, ஏன் முடியாது, என்னால் முடியும், நான் பாலம் கட்டுறேன், அம்புகளால் பாலம் கட்டுறேன், நீ அதில் ஏறி நடந்து பாரு, குதிச்சு பாரு, என்ன வேணால் பண்ணிப்பார், ஒரு வேளை அந்த பாலம் உடஞ்சி விழுந்ததுன்னா நான் இதே இடத்துல தீ மூட்டி அந்த தீயில் இறங்கி என் உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு சவால் விட்டானா. ராமனையே கிண்டல் பண்ணுறியா நீ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி இந்த போட்டிக்கு நான் தயார், போட்டி ஆரம்பமாகட்டும் அப்படின்னு சொன்னிச்சான் அந்த குரங்கு. உடனே அர்ஜுனன் தன்னோட காண்டீபத்தை எடுத்து ஒரு பெரிய அம்பு பாலத்தை கட்டினான். இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, அப்படியே அந்த பாலத்து மேலே ஏறி நின்றுச்சு. அந்த குரங்கு யாருன்னா ஹனுமன். ராமனை பற்றி குறை சொன்னால் ஹனுமனால் தாங்க முடியுமா, என்ன பண்ணார் ஹனுமன், தன்னோட உருவத்தை அப்படியே பெருசாக்குனார், ரெண்டாக ரெண்டு எட்டு தான் எடுத்து வச்சார், பாலம் அப்படியே சுக்கு நூறு உடஞ்சி கீழே விழுந்தது. இப்போ என்ன பண்ணணும், தோத்து போன அர்ஜுனன் தீ மூட்டி அந்த தீக்குள்ளே இறங்கணும். இந்த சமயத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே வந்தார். வந்த உடனே என்ன பார்த்தா, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அப்போது அர்ஜுனன் ஒன்றுமே பதில் சொல்லலை. அதுக்குள்ளே ஹனுமன் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நடந்த எல்லா விஷயத்தையும் கடகடன்னு சொன்னார். அதை கேட்டுட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார், சரி போட்டி எல்லாம் சரிதான், ஆனால் போட்டிக்கு சாட்சி யார், சாட்சியே இல்லாத நடந்த போட்டி எப்படி செல்லுபடி ஆகும் அப்படின்னு கேட்டார். அப்போது ஹனுமன் சொன்னார், சரி அதனால் என்ன, அந்த போட்டியை திரும்பவும் நடத்துவோம், நீங்களே சாட்சியாக இருங்க அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ கிருஷ்ணரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு, சரி பார்த்தா போட்டி ஆரம்பமாகட்டும் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனனும் தன்னோட காண்டீபத்தை எடுத்து திரும்பவும் அம்புகளால் பாலத்தை அமைச்சான். இப்போது ஹனுமன் அந்த பாலத்து மேலே ஏறி நடந்து பார்த்தாரு, ஒன்றுமே ஆகலை பாலம், குதிச்சு பார்த்தாரு ஒன்றுமே ஆகலை, நல்லா குதிச்சு பார்த்தாரு பாலம் ஒன்றுமே அசையவே இல்லை. அப்புறம் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு ஹனுமன் அங்கேருந்து போயிட்டாரு. அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியலை, முதல்ல நம்ம இதே மாதிரி தான் அம்புகளால் பாலத்தை கட்டணும், ஆனால் ஹனுமன் ரெண்டே ரெண்டு எட்டு தான் எடுத்து வச்சாரு, பாலம் உடஞ்சி விழுந்துருச்சு, ஆனால் இப்போது இத்தனை குதி குதிச்சும் உடையவே இல்லையே எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே கிருஷ்ணரை திரும்பி பார்த்தப்போ, என்ன கிருஷ்ணா இது அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோடு கேட்டார். கிருஷ்ணரோட தோளிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. அப்போது கிருஷ்ணர் சொன்னார், ஒன்றும் இல்லை பார்த்தா, முத முறை நீ பாலம் கட்டும்போது உனக்கு கொஞ்சம் தலகணம் இருந்தது, அதனால தான் நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன், அந்த பாலம் உடஞ்சி விழுந்தது, அந்த பாலம் எப்போ உடஞ்சி விழுந்ததோ அப்போவே உன் தலகணமும் அதோடு சேர்ந்து சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு, ரெண்டாவது முறை நீ பாலம் கட்டும்போது ஹனுமனுக்கு தலகணம் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதுவும் உடஞ்சி போகணும் இல்லையா, அதுக்காக தான் பாலத்துக்கு அடியில் நின்று அந்த பாலத்தை நான் தாங்கி பிடிச்சேன், ஹனுமன் குதித்ததுனால தான் எனக்கு இந்த காயங்கள் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் அந்த குரு சொன்ன கதை. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது, தலகணம் இருந்தால் வெற்றி நம்மளை நோக்கி வராது, நம்ம எவ்வளவு தான் திறமசாலியாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த திறமையும் அந்த அறிவும் நமக்கு உதவாது, தலகணம் நம்மளோட வெற்றியை கண்டிப்பாக தடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையோட, இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டோரி வேர்ல்ட் அனுராதா. நன்றி, வணக்கம்.